இன்றைக்கி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பார்க்க போகிறோம். இது ஏஞ்சல்ஸ் பற்றின ஒரு வீடியோ. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிம்பிள் அண்ட் ஆல்சோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பரை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது உங்களுக்கு. என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் நினச்சதை ரொம்ப சீக்கிரமாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும், அடைய முடியும், இருக்க முடியும். ஹாய், ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம சிக்ஸ்சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிக மிகப்பெரிய நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுங்க, யாருக்கு வேணாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு தேவைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த வீடியோ அவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நிறைய அபண்டன்ஸ், நிறைய பிளெஸ்ஸிங்ஸ், நிறைய சந்தோஷமான ஆரோக்கியம் உங்களை வந்து அடையணும்னு இந்த பிரபஞ்சத்தை நான் கேட்டுக்கிறேன். ஏஞ்சல்ஸ் பற்றி நம்ம சேனலில் நிறைய பேசியிருக்கோங்க. யார் முக்கியமான ஆர்க் ஏஞ்சல்ஸ், ஏஞ்சல்ஸ்னால் என்ன, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டீம்னால் என்ன, ஏஞ்சல்ஸ்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும், உங்கள் கார்டியன் ஏஞ்சல்ஸ்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும், இவங்கெல்லாம் உங்களை சுற்றி இருக்காங்கன்னு உங்களை எப்படி தெரிஞ்சுக்க முடியும், இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெத்தடை உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். சரி, ஏன் இந்த மெத்தடை நான் இவ்வளோ லேட்டாக உங்களோட ஷேர் பண்ணுறேன்? முதல்ல இந்த மெத்தடை நான் ட்ரை பண்ணி இது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சா பர்சனலான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தானே நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். இதுதானே நம்ம சேனலோட வழக்கம். எந்த மெத்தடும் அப்படியே நான் ட்ரை பண்ணாமல் உங்களோட ஷேர் பண்ணதே இல்லை. இந்த மெத்தடை நான் ட்ரை பண்ணேன், எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இது உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதுவும் உங்களுக்கு 200%க்கும் மேலே ஒர்க் அவுட் ஆகுன்ற நம்பிக்கையோடு நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். என்ன விஷயம் நீங்கள் இருக்கணும்னு நினச்சாலும் சரி, எந்த விஷயத்தை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, திஸ் இஸ் த பெஸ்ட் மெத்தட் ஃபார் யூ டு ட்ரை. இந்த பிரபஞ்சம், இந்த ஸ்பிரிச்சுவல் தீம், இந்த ஸ்பிரிச்சுவல் அனிமல்ஸ், இந்த அசன்டட் மாஸ்டர்ஸ், லாஸ்ட் ஒன்ஸ், இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ரியலுமே உங்களை பாதுகாக்க, உங்களுடைய சம்மதத்துக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. என்னைக்கு நம்ம வாய் திறந்து மனம் திறந்து எஸ் எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னு கேட்குறோமோ அன்னைக்கு கண்டிப்பாக அந்தந்த விஷயம் நமக்கு நடக்கும். முதல்ல இந்த டெக்னிக்கு நமக்கு என்ன தேவை? எதுவுமே இல்லைங்க. இந்த டெக்னிக்கு உங்களுக்கு தேவை ஒரு பேப்பர், ஒரு பென், அவ்வளோதான். ப்ரிஃபரபிளி ஒரு ப்ளூ பென். ஜென்ரலாகவே கலர்ஸ் பற்றி நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல, பட் டெஃபினட்டாக இதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்பீங்கன்றதுக்காக ஒரு ப்ளூ பென், ஒரு ஒயிட் பேப்பர். மற்றபடி இந்த டெக்னிக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை உங்களுடைய கான்சென்ட்ரேஷன், உங்களுடைய கவனம், இரண்டாவதாக நம்பிக்கை. சரி, இந்த டெக்னிக் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஒரு காமான இடத்துல உட்காந்துக்க போகிறீங்க, ரொம்ப ஒரு காமான ஸ்பேஸ். அந்த இடத்த நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை எந்த இடத்துல நீங்கள் இதை உட்காந்து எழுதணும், ரொம்ப கம்ஃபர்டபுளான இடத்துல உட்காந்து எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே உட்காந்து எழுதலாம். ஸோ எப்படி இதை மெடிடேஷனுக்கு கிளென்ஸ் பண்ணுவோம்? ஒன்றும் இல்லைங்க, உப்பு தண்ணி போட்டு அந்த இடத்த தொடச்சிடலாம். கொஞ்சம் அகர்பத்தியோ சாம்பிராணியோ காட்டி அந்த இடத்த நல்லா கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாமே அந்த இடத்த விட்டு அகன்று போயிடும். ஸோ நிறைய பாசிட்டிவிட்டி, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்ன்ட்டு நம்ம சிந்தனைகளை கிளியர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உட்காந்து முதல்ல பாக்ஸ் ப்ரீதிங் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் நிறைய தடவை பாக்ஸ் ப்ரீதிங் பண்ணியிருக்கோம். இதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை. பட் நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவர்களுக்காக முதல்ல 4 கவுண்டில் ஆரம்பிங்க. என்ன பண்ணுவீங்க? முதல்ல ப்ரீதின், மூக்கு வழியாக ப்ரீதின் பண்ணுவீங்க. ஃபார் த கவுண்ட் ஆஃப் 4, 1, 2, 3, 4. இப்போது நீங்கள் இழுத்து எடுத்த மூச்சை அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணுவீங்க, பிடிச்சி வச்சுக்க போகிறீங்க. டு த கவுண்ட் ஆஃப் 4, 1, 2, 3, 4. இப்போது மூச்சை வாய் வழியாக ரிலீஸ் பண்ண போகிறீங்க. டு த கவுண்ட் ஆஃப் 4, 1, 2, 3, 4. இப்போ அடுத்த சைக்கிள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக், ரிலாக்ஸ் பண்ண போகிறீங்க. 1, 2, 3, 4. இதை கண்டினியூஸாக ஒரு 7-8 தடவை பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸ்ட் மைண்ட் செட் வர ஆரம்பிக்கும். இதுதான் முதல் படி. இரண்டாவதாக ஒரு லெட்டர் எழுத போகிறீங்க. யாருக்கு? ஏஞ்சல்ஸ்க்கு எழுத போகிறீங்க. என்னென்னு எழுத போகிறீங்க? உங்கள் மனசில் இருக்கிற கோரிக்கையை, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு உங்கள் வாழ்க்கையில், நீங்கள் என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. மூணாவதாக, என்ன நடந்தால் உங்கள் வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, அது நடந்தால் உங்கள் வாழ்க்கை எவ்வளோ மாற்றம் பெறும், இந்த மூணு விஷயங்களை நீங்கள் ரொம்ப தெளிவாக எழுத போகிறீங்க. உங்கள் மனசில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுத போகிறீங்க. ஏதாவது ஒரு இன்டென்ஷனை வச்சுக்கோங்க, அந்த இன்டென்ஷன் சார்ந்த விஷயங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி முதல்ல எழுத ஆரம்பிங்க.
தெளிவாக எழுதுங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு புரிகிற ஒரே பாஷை உங்களுடைய எண்ணங்கள் மட்டும்தான். உங்களுடைய எண்ணங்கள் தான் எனர்ஜி ஆற்றல் வகையில் இந்த பிரபஞ்சத்துக்கு போய் அடையுது. நீங்கள் பேசுகிற பேச்சோ உங்களுடைய அழுகையோ இந்த பிரபஞ்சத்துக்கு புரியாது. உங்களுடைய எண்ணங்கள் தான் இந்த பிரபஞ்சத்துடைய பாஷை. ஸோ அதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு புரியும். ஸோ அதை தெளிவாக எழுதுங்க. எழுதும்போது உங்கள் மனசில் சொல்லிக்கிட்டே எழுதுங்க. வலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், பாரமாக இருக்கலாம், எதை வேணும்னாலும். உறவா? நல்ல ஆரோக்கியமான உறவு, நல்ல நம்பிக்கை வாய்ந்த மனிதர்கள் வேணுமா? நல்ல உடல் ஆரோக்கியம் வேணுமா? பணம் செல்வம் ஈர்க்கணுமா? நல்ல வேலை, நல்ல ஒரு கெரியர் அமையணுமா? இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க சந்தோஷமாக இருக்கணுமா? என்ன வேணாலும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், என்ன வேணும்னாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். பட் நான் சொன்ன இந்த மூணு விஷயங்களை படிப்படியாக எழுதுங்க, மனசார எழுதுங்க. டியர் ஏஞ்சல் அப்படின்னு போட்டு இந்த மூணு விஷயங்களை படிப்படியாக எழுதிட்டு, யுவர்ஸ் லவ்விங்லி அப்படின்னு போட்டு உங்கள் பேரை எழுதுங்க, சைனையும் போடுங்க, டேட்டையும் போடுங்க. இப்போது இந்த பேப்பரை மடிக்க போகிறீங்க, ரெண்டாக மடிக்க போகிறீங்க. மடிக்கும் பொழுது அந்த பேப்பர் உங்கள் பக்கம் திரும்புகிற மாதிரி நீங்கள் மடிக்க போகிறீங்க. அதாவது அந்த பேப்பருடைய கடைசி பகுதி உங்களை நோக்கி இருக்கணும், அதையும் நீங்கள் உங்களை நோக்கி எடுத்துகிட்டு வரணும். த ஃபோல்ஸ் ஷுட் கம் டு யுவர் சைட். மடிக்கும் பொழுது அந்த மடிப்பு உங்களை நோக்கியே இருக்கணும். இப்போது இதை ரெண்டு தடவை நீங்கள் மடிச்சிட்டிங்க. இப்போது நல்லா நேராக உட்காந்துக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, கண்களை முடிக்கோங்க. உங்கள் கிட்ட கேண்டில் இருந்தால் ஏற்றிக்கலாம். உங்கள் கிட்ட கிறிஸ்டல்ஸ் இருந்தால் ஒரு கையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிறிஸ்டலை நீங்கள் வச்சுக்கலாம், இன்னொரு கையில் இந்த லெட்டரை வச்சுக்கோங்க. உங்கள் முதுகு தண்டை நேராக இருக்க மாதிரி உட்காந்துக்கோங்க. ஒரு ரெண்டு தடவை பாக்ஸ் ப்ரீதிங் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேவரபிள் கவுண்ட்ஸ் 4 times, 6 times, 8 times, 12 times எவ்வளோ தடவை இன்றைக்கி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ரிலாக்ஸ்டாக மெடிடேட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், டம் டம் மியூசிக் இல்லை இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் பிடிச்சா வச்சுக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிடுங்க. ஓம் கூட ப்ளே பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பாடல் ரொம்ப பிடிக்குமோ அதை ரொம்ப மைல்டாக போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஒரு விஷுவலைசேஷன் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறீங்க? உங்களை சுற்றி வெள்ளையாக இருக்கு, உங்களுக்கு வேறு எதுவுமே தெரியல, நல்லா அழகாக வெள்ளையாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. உங்கள் மனநிலை வந்து ஐ ஆம் காம், நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கேன், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கேன், என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும், ஐ ஆம் அவேர் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. அப்போ உங்களை நோக்கி அப்படியே தங்கமாக ஜொலிக்கிற ஏதோ ஒரு பொருள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டு அது என்னன்ற ஒரு ஆர்வம் உங்கள் மனசில் இருக்குது. ஆனாலும் கையில் இருக்கிற அந்த பேப்பர், அதில் இருக்கக்கூடிய இன்டென்ஷன், அதில் இருக்கக்கூடிய கோரிக்கை தான் உங்களுக்கு அதை விட பெருசாக தெரியுது. ஆனாலும் உங்களுடைய கவனம் இந்த பறந்து வர அந்த ஒரு விஷயத்தில் இருக்கும். என்னவா இருக்கும்? ஸோ அதை உங்கள் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். அப்போது ரொம்ப அழகாக ஒரு கோல்டன் பாக்ஸ், அப்படியே ஜொலிக்கிற தங்க விக்கிரகம் போல் இருக்கக்கூடிய ஒரு கோல்டன் பாக்ஸ், ஒரு தங்க டப்பா உங்கள் கண்ணு முன்னாடி வருது. அது அப்படியே காற்றுல மிதந்துக்கிட்டே இருக்குது. ஆமாங்க, உங்களோட ரொம்ப ஃபேவரட்டான ஏஞ்சல் இதை உங்ககிட்ட கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அந்த பாக்ஸ் மேலே ஒரு சாவி இருக்குது. ஆமாம், அது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அதை அப்படியே எடுத்து ரொம்ப நம்பிக்கையோடு இப்போ நான் சொல்ல போகிற நம்பரை நீங்கள் சாண்ட் பண்ண போகிறீங்க. இதோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர் தான், 7 9 6 6 4 7 1 0 2. திருப்பியும் சொல்கிறேன், 7 9 6 6 4 7 1 0 2. இந்த நம்பரை 21 தடவை, அந்த சாவியை உங்கள் கையில் எடுத்ததுக்கப்புறம் 21 தடவை அந்த நம்பரை நீங்கள் சொல்லுவீங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த சாவியிலிருந்து மெதுவாக அந்த கீ ஹோல்குள்ளே போட்டு அந்த டப்பாவை நீங்கள் திறக்க போகிறீங்க. ரொம்ப நம்பிக்கையோட, பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட, நேர்மறையான எண்ணங்களோட அந்த விஷயம், நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே நடந்துட்டா போல் நீங்கள் இமோட் பண்ணணும். அவ்வளோ சந்தோஷம் உங்கள் மனசில் இருக்கணும். அந்த எண்ணத்தோட அந்த உங்களுடைய லெட்டரை
அந்த பாக்ஸில் வைக்கிற மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் நினச்சி பார்க்க போகிறீங்க. அந்த பாக்ஸில் நீங்கள் வச்சிட்டீங்க, மெதுவாக அந்த டப்பாவையும் மூடுறீங்க, அந்த சாவியை போட்டு பூட்டிடுறீங்க. பூட்டிட்டு அந்த டப்பா மேலே வச்சிடுறீங்க. வச்சிட்டப்புறம் ஒரு சிம்பிளை வரைய போகிறீங்க. இப்போ ஸ்க்ரீனில் அந்த சிம்பிளும் உங்களுக்கு தெரிய போகுது. அந்த சிம்பிளை ரொம்ப அழகாக வரைய போகிறீங்க. உங்கள் ஐந்து விரல்களையும் ஒன்றா எடுத்துகிட்டு, நம்ம சாப்பாடு எப்படி சாப்பிட்றோம் கைகளில் சாப்பிடும்போது, ஐந்து விரல்களையும் ஒன்றா எடுத்துகிட்டு வந்து அப்படியே வானத்தில் வரைகிற மாதிரி உங்கள் கைகளை வானத்தை நோக்கி வரைய போகிறீங்க. இந்த சிம்பிளை எப்படி வரைகிறதுன்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுவேன். முழு நம்பிக்கையோட இந்த சிம்பிளை வரைங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே நடந்துட்டா போல் ரொம்ப சந்தோஷத்தோடு இந்த சிம்பிளை வானத்தில் வரைங்க. வரைஞ்சிட்டதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. இந்த சிம்பிளை எவ்வளோ தடவை வரையணும்னா அட்லீஸ்ட் ஒரு 12 தடவை நீங்கள் வரையணும். வரைஞ்சிட்டு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்ற அந்த வாக்கியத்தை 3 தடவை சொல்லிடுங்க. சொல்லிட்டு சிரிங்க, சந்தோஷமாக சிரிங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்துருச்சு, சிரிங்க. இப்போது நல்லா டீப் பிரெத் எடுத்துக்கிட்டு உங்கள் கண்களை திறந்துட்டு, இப்போது உங்கள் கையில் அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பரை உங்கள் தலையணை கீழே வச்சுட்டு உறங்க போகிறீங்க. தலையணைனா உங்கள் பில்லோ கீழே வச்சுட்டு தூங்க போகிறீங்க. இதை டெய்லியுமே நீங்கள் செய்ய போகிறீங்க, தினசரியுமே நீங்கள் இதை செய்ய போகிறீங்க. ப்ரிஃபரபிளி இதை எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடியற் காலையில் 4:30 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே இதை நீங்கள் செய்யலாம். இல்லைனா இரவு உறங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யலாம். தினசரியுமே இதை நீங்கள் செய்யும் பொழுது, அதுவும் இரண்டு வேளையுமே நீங்கள் செய்யும் பொழுது, 200% இந்த பிரபஞ்சம் உங்களுடைய எண்ணங்கள் வழியாக உங்களுடைய கோரிக்கையை கேட்கும். உங்களுடைய கோரிக்கையை கேட்டு நீங்கள் நினச்சதை நடத்தி வைக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கு சின்ன விஷயம் பெரிய விஷயம், நேரம் காலம் எதுவுமே கிடையாது, பாரபட்சம் கிடையாது, பார்ஷியாலிட்டி கிடையாது, எதுவுமே தெரியாது. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய இன்டென்ஷன், இங்கே கேட்குற விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்கோ, கிளியராக இருக்கோ, வெளிப்படையாக தெளிவாக இருக்கோ, நீங்கள் நினச்சதை இந்த ஒரு டெக்னிக் வழியாக 2000% சாதிக்க முடியும். இது நான் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு நடந்தது. அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் தானே, நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான். ஒரு மனிதருக்கு நடக்கும்போது இன்னொரு மனிதருக்கு எப்படி நடக்காமல் போகும்? நீங்கள் கேட்குற விஷயம் ப்ராக்டிக்கலாக இருக்கணும், ரெலவெண்ட்டாக இருக்கணும், நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கணும், அது மட்டும்தான். இதை மட்டும் நினச்சி நம்பிக்கையோடு இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கட்டும். நன்றிகள். கண்டிப்பாக இந்த வீடியோ யாரோ ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கும். இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வீடியோவை அவங்களுக்கு நீங்கள் அனுப்பி அதை அவங்க கேட்டு அவங்க அதை ட்ரை பண்ணும் பொழுது, அவங்க நினச்ச விஷயம் நடக்கும் பொழுது, உங்ககிட்ட அவங்க சந்தோஷமாக ஏ எனக்கு இது நடந்துருச்சு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷங்களுக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ சந்தோஷங்கள் உங்களை வந்து அடையும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.